நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னா, அப்படியானால் பாவம் செய்யலாமா? அந்த ரூட்ல வரேன். கேட்கிற விதம் தவறு. உங்கள் எதிர்கால பாவத்தை மன்னித்திருக்கிறாரா என்ற கேள்வி எனக்கு முன்பாக வைப்பீர்கள் என்றால் நான் தைரியமாய் சொல்வேன், ஆமேன் என்று. ஹல்லேலூயா. தொடர்ந்து வார்த்தையிலே நாம் கவனம் செலுத்துவோம். எபேசியர் 1:13 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, தமிழில் அடுத்து ஆங்கிலத்தில், சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை முத்திரை போடப்பட்டீர்கள். நல்ல பிதாவே, எங்கள் கண்களை எல்லாம் திறந்துடலாம். எங்கள் வாழ்க்கையில் இது இந்த வசனம் வாழ்வாக மாறட்டும். எல்லாருக்கும், உலகமெங்களும், லட்சங்கள் கோடிகளுக்கு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நான் எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் நல்ல மனநிலையோடு கேட்கும்போது தான் நல்ல விதமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியம். நான் முடி வெட்டுற இடத்துக்கு போய் சொன்னேன், எப்படி சார் வெட்டேன்னா, கொஞ்சமாக வெட்டுப்பான்னேன். கொஞ்சமானோன்னா அவன் கொஞ்சமாக வச்சு வெட்டிட்டான். நான் கொஞ்சமானன்னு சொன்னேன், அவனும் கொஞ்சமாக தான் கேட்டான். நான் வெட்டுறதை கொஞ்சமாக வெட்டுறான்னே, நான் கொஞ்சமாக வெட்டுறேன், நான் கொஞ்சமாக வெட்டிடுறேன்னு வெட்டிட்டான். கிருபை அப்படித்தான். நீங்கள் சொல்கிறத சரியான விதத்தில் கேட்கலண்ணா. ஆமாம், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னா, அப்படியானால் பாவம் செய்யலாமா? அந்த ரூட்டில் வரேன். கேட்கிற விதம் தவறு. உங்கள் எதிர்கால பாவத்தை மன்னித்திருக்கிறாரா என்ற கேள்வி எனக்கு முன்பாக வைப்பீர்கள் என்றால் நான் தைரியமாய் சொல்வேன், ஆமேன் என்று. இதை நீங்கள் எந்த விதத்தில் கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. நீங்கள் தவறத்தான் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. காமால கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் வந்து, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காண்டி கிருபையை வந்து நம்ம மாற்றி பேச கூடாது, முடியாதல்ல, கூடாது. ஆமாம், ஆமாம். பிரியாணி சமைக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து வந்து வாசனை வருது, எனக்கு வரல அப்படின்னா குக்கு மேலே இருக்கிற பிரச்சனை இல்லை, முக்கு மேலே இருக்கிற பிரச்சனை. ஆமேன். சொன்ன மாதிரி குக்கு, அங்கே பக்கத்தில் ஒரு குக் கிராமமா, நீங்களும் குக்கு, கிராமமும் குக்கா அப்படின்னு. ஆமேன். அதாவது கடவுளை நம்புகிறவனுக்கு ஆஸ்திகன்னு பேரான், நம்பாதவனுக்கு நாஸ்திகன் பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்புனா ஆஸ்தி, நம்பாட்டி நாஸ்தி. அதனால் நான் என்ன நாஸ்திகன் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் கமல். அவர் கூட கன்ஃபெஷனை நம்புகிறாரு. நீ அதில் நம்பலை, நான் கன்ஃபெஷன் நம்புறேன்னு எடுத்துறேன். ஆஸ்திகன், அதிலே ஆஸ்தி இருக்குது. நாஸ்திகன், அதிலே நாஸ்தி இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், நம்புனா ஆஸ்தி, நம்பாட்டி. ஆமாம், காணிக்க நான் கொடுக்கும்போது 100 மடங்கு எனக்கு திரும்பி வருது என்று நம்புகிறவன் ஆஸ்திகன். இவங்கெல்லாம் பணத்துக்கு வந்துட்டாயா என்று சொல்லுகிறவன் நாஸ்திகன். கொடுத்தா தேவன் எனக்கு திரும்ப தருவான்றவன் ஆஸ்திகன். ஆமாம், ஆஸ்திகனாய் நீ இருப்பாய் என்றால் உனக்குள் ஆஸ்தி இருக்கிறது. நாஸ்திகனாய் நீ இருப்பாயனால் அதை நான் சொல்ல மாட்டேன், என்ன கிருபை பிரசங்கி. I hope that you understand. என் அன்புக்குரியவர்களே, இயேசு சூம்பின கையுடையவனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு அப்படின்னார். சூம்பின கையுடைய ஒருவன் தன் கையை நீட்டு என்று சொல்லுவது சற்று எப்படி தான், மனிதாபிமானமற்ற செயல் தான். என் அவன் கையே சூம்பியிருக்கு, அவன் கையை நீட்டுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்ணு ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு வந்து வெள்ளையாக இருக்குது. நீங்கள் மறைக்கிற ஒரு கிளாஸ் போட்டிருக்கீங்க. ஒருத்தர் உங்களை எல்லோரும் மாதிரியும் கூப்பிட்டு, இந்த கண்ணாடியை கழட்டுப்பா, எல்லாம் கேமரா க்ளோஸ் கொண்டு வா அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும் யோசிங்க? நான் என் குறைவை மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் குறைவை காட்ட சொல்கிறீங்க. இயேசு சொன்னார், சூம்பின கையாக இருக்குது அப்படின்றான், பரவாயில்ல அந்த கையை நீட்டுன்றார். அப்படி தான் சில நேரம் நமக்கு பாருங்கள்,
நம்ம நம்மளே தேவையில் இருப்போம். அவர் சொல்லுவார், கொடு, கையை நீட்டு அப்படின்னு. நம்மளாம் அந்த என்ன சொல்லுவோம், என் கையை சுகமாக்குனீங்கன்னா நீட்டுறேன்னு. அவர் என்ன சொல்லுவார், நீட்டு சுகமாகன்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீட்டு சுகமாயிரும். ஆமாம், கர்த்தர் எனக்கு 100,000 ரூபா கொடுத்தாருன்னா அது அப்புறம் பார்ப்போம். ஸோ விழுந்தா கொடுப்பேன், விழுந்தா கொடுப்பேன், வந்தா கொடுப்பேன். அவர் சொல்கிறாரு, சுகமானா நீட்டுவேன், சுகமானா நீட்டுவேன். நீட்டு சுகமாகுதா இல்லையான்னு பாரு. கையாத்தட்டு, கையாத்தட்டு. ஆமென்.